எனதருமை சகோதர சகோதரிகளுக்கு கனிவான வணக்கங்கள். இந்த பதிவில் கூறப்பட்டுள்ள பலன்கள் அனைத்தும் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் பொருந்தும். விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராகுகேது ஆகிய இரண்டு கிரகங்களும் அவர்களுடைய பயண காலகட்ட தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து முடித்துவிட்டனர். இனிவரக்கூடிய காலகட்டங்களில் 2025 ஏப்ரல் மாதம் 25 தேதி வரை வலுவிழக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பு காரணமாக விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உருவாகக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயை பகைகிரகமாக ராகுகேதுக்கள் கருதுகின்றனர். ராசியின் அதிபதியான செவ்வாயின் பார்வையிலும் ராகுகேதுக்கள் பகைகிரகங்களாக கருதப்படுகின்றன. எனவே இந்த இரண்டு கிரகங்களும் வலுவிழப்பது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது. எனவே இனிவரக்கூடிய காலகட்டங்களில் லாபஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கேது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராகு ஆகிய இரண்டு கிரகங்களால் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சிரமங்கள் விலகும். லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய யோகங்கள் மிகவும் வலுவாக கிடைக்கும். பாம்பின் உடலையும் மனிதனின் தலையையும் கொண்டது ராகு. பாம்பின் தலையும் மனிதனின் உடலையும் கொண்டது கேது. பார்க்கடலில் அமிர்தம் எடுக்க கடையும் போது சொர்க்கானா என்ற ஒரு அசுரன் தவறாக தேவர்கள் போல உருமாறி அமிர்தத்தை உண்டதால் கோபமடைந்த மகாவிஷ்ணு அந்த அரக்கனின் தலையை வெட்டினார். என்றாலும் அவன் சாகா விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமிர்தத்தை உண்டதால் சாகாமலிருந்தபோது அந்த அமிர்தத்தை தயாரிக்க உபயோகப்படுத்தும் போது தலையும் உடலும் தனியாகிய வாசுகி பாம்பின் தலை சொர்க்கானாவின் உடலுக்கும் பாம்பின் உடல் தலைக்கும் சென்று சேர்ந்து இரண்டு உருவங்களாக சொர்க்கானா மாறின. இவைதான் ராகு மற்றும் கேது. சொர்க்கானா செய்த தவறை சுட்டிக்காட்டிய மகாவிஷ்ணு அசுரர்களுக்கு அமிர்தத்தை வழங்க மறுத்து தேவர்களுக்கு மட்டும் வழங்கினார். இதனால் சொர்க்கானா மீது கோபம் கொண்ட அசுரர்கள் சொர்க்கானாவை இந்த மாதிரியான மாறுபட்ட உடல் அமைப்புகளை கொண்ட ராகுகேதுக்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். ராகுவும் கேதுவும் வெட்டுப்பட்ட போது ஒரு துண்டானது நாகேஸ்வரத்திலும் மற்றொரு துண்டு கீழ்ப்பாணம்பள்ளத்திலும் விழுந்ததாக ஐதீகம். எல்லா கிரகங்களும் ராசி சக்கரத்தில் வலது பக்க திசையில் சுற்றி வருகின்றன. ஆனால் ராகுவும் கேதுவும் மற்ற கிரகங்களுக்கு எதிர் திசையில் சுற்றி வருவதாக ஐதீகம் கூறுகிறது. எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தருபவர் ராகு. அதற்கு நேர்மாறாக எது மீதும் ஆசைப்படாத குணத்தை தருபவர் கேது. பேராசைப்படும் குணம் ராகுவிற்கும் முற்றும் துறந்த முனிவரின் குணம் கேதுவிற்கும் கிடைக்க படைக்கப்பட்டுள்ளது. ராகுவும் கேதுவும் சர்ப்பகிரகங்கள் என்று அழைக்கப்படுவதால் சர்ப்ப கீர்த்தி செய்தால் நிழல் போல நம்மை தொடரும் துன்பங்கள் விலகிச் செல்லும் என்பது ஐதீகம். இந்த கிரக நிலைகள் நிஜ வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன. சூரியனுக்கு வெகு தூரத்தில் இருந்தாலும் கூட இந்த இரண்டு கிரகங்களும் நேர் எதிரெதிரே இருக்கக்கூடிய கிரகங்களாக கருதப்படுகிறது. எனவேதான் ராகு சஞ்சரிக்கக்கூடிய இடத்திலிருந்து 7 இடத்தில் கேது சஞ்சரிக்கிறார். கேது சஞ்சரிக்கக்கூடிய இடத்திலிருந்து 7 இடத்தில் ராகு சஞ்சரிக்கிறார். இந்த இரண்டு கிரக நிலைகளும் எதிரெதிராக சஞ்சரிப்பதோடு மட்டுமில்லாமல் அவர்களுடைய சப்தம பார்வையை இரண்டு கிரக நிலைகளின் மீதும் ஒன்றின் மீது ஒன்றும் செலுத்துகின்றன. இந்த காலகட்டத்தில் ராகு குருவின் ஆட்சி வீடான மீனம் ராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார். கேது புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். ராகு மீனம் ராசியில் சஞ்சரித்து கொண்டு கன்னிராசியை சப்தம பார்வையால் பார்வையிடுகிறார். கேது கன்னிராசியில் சஞ்சரித்து கொண்டு மீனராசியை சப்தம பார்வையால் பார்வையிடுகிறார். இந்த இரண்டு கிரகங்களும் அவர்களுடைய சஞ்சார தூர காலகட்டத்தில் பாதிக்கு மேல் கடந்து முடித்துவிட்டன. எனவே இனிவரக்கூடிய காலகட்டம் என்பது அவை சஞ்சரிக்கக்கூடிய இடத்தின் காரகத்துவ பலங்களை இழக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது. எனவே இனிவரக்கூடிய 2025 ஏப்ரல் மாதம் 25 தேதி வரை வலுவிழந்து சஞ்சரிக்கப் போகும் கிரகங்களாக ராகுகேதுக்களை கருதப்படுகின்றன. பின்னோக்கி நகரக்கூடிய இந்த இரண்டு நிழல் கிரகங்களும் அவர்களுடைய சஞ்சார தூரத்தை பாதிக்கு மேல் கடந்துவிட்டதால் இனி பல்வேறு வகைகளான பாதிப்புகள் விலகுவதற்கான யோகங்கள் உருவாகியுள்ளது என்பது மட்டுமில்லாமல் பல்வேறு விஷயங்களில் சந்தித்து வருகின்ற தடைகள் மிகப்பெரிய அளவில் விலகி நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது. இந்த காலகட்டத்தில் ராகுகேது திசையோ புத்தியோ நடைபெறும் பட்சத்தில் மிகச்சிறப்பான மாறுதல்களை சந்திப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது. அதிலும் குறிப்பாக ராகுகேதுக்களுக்கு நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சனி ஆகிய கிரக நிலைகளின் திசையோ புத்தியோ நடைபெற்றால் மிகப்பெரிய அளவில் உச்சபட்ச நன்மைகள் கிடைக்கும். அதேபோன்று சமகிரகங்களாக இருக்கக்கூடிய புதன் மற்றும் குருவின் புத்தியோதசையோ நடைபெற்றால் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும். ஆனால் ராகுகேதுக்களின் புத்தியோதசையோ நடைபெறும் போது அவர்களின் பகை கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆகிய 3 கிரகநிலைகளின் புத்தியோ திசையோ நடைபெறும் போது சில குழப்பங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு என்பதை துல்லியமாக ராகுகேதுக்கள் உறுதி செய்கின்றன. இருந்தாலும் அவர்களது சஞ்சார தூர காலகட்டத்தை 2 கிரகநிலைகளும் பாதிக்கு மேல் கடந்து முடித்துவிட்டதால் கண்ணுக்கு தெரியாத பெரிய அளவிலான கண்டங்கள் நீங்கிவிட்டது.
இனிமேல்தான் அதிர்ஷ்ட வாய்ப்புகளே உள்ளது என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல அதிர்ஷ்டமாறுதல்களை சந்திப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. உங்களுடைய வாழ்க்கையில் தொழில், வியாபாரம், உத்தியோகம், குடும்பம் என அனைத்து விதமான பிரச்சனைகளும் சிறு சிறு சறுக்கல்களையும் சில ஏமாற்றங்களையும் ஏற்படுத்தலாம். ஆனால் அவை அனைத்திலுமிருந்து மீண்டு வருவதற்கான ஆற்றல்கள் கண்டிப்பாக உண்டு. அந்த பிரச்சனைகளுக்குள்ளே இருந்து கொண்டு அந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண வேண்டுமென்று முயற்சி செய்வதை தவிர்த்துவிட்டு என்ன பிரச்சனை என்பதை நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கு ஒரு மூன்றாம் நபர் சிந்திப்பது போன்று சிந்தித்தால் கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதோடு மட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த முன்னேற்றங்களையும் பெறுவதற்கான யோகங்கள் கிடைக்கும். அதில் முதல்படியாகத்தான் இந்த ராகுகேதுக்களின் சஞ்சார தூரம் பாதிக்கு மேல் கடந்து முடித்து விட்டதால் இனிவரக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக ராகுகேதுக்களின் ஆதிக்கம் வெகுவாக வலுவிழக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் கருதப்படுகிறது. எனவே பல விஷயங்களில் இருக்கக்கூடிய தடைகள், தாமதங்கள் விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கும். இனிமேதான் வாழ்க்கையின் வசந்த காலமே என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. ராகு மற்றும் கேது உங்களுடைய ஜாதக அமைப்பில் 3, 6, 11 ஆகிய இடங்களில் நல்ல பலன்களை வாரி வழங்குவார்கள். ஆனால் அதே நேரத்தில் ஜென்மம், அஷ்டமம், 2 ஆகிய இடங்களில் சற்று கூடுதலாகவே சிரமங்கள் இருக்கும். மற்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது நன்மைகளும் தீமைகளும் கலந்த அமைப்புதான் அமையும். இந்த காலகட்டத்தில் ராகுகேது ஆகிய 2 கிரக நிலைகளுமே தங்களது சஞ்சார தூர காலகட்டத்தில் பாதிக்கு மேல் கடந்து முடித்து விட்டதால் பலமிழக்கின்றன. மேலும் அவற்றின் வீரியம் குறைகிறது. எனவே பாதிப்புகள் பெருமளவில் குறையும். நன்மைகள் பன்மடங்காக அதிகரித்து கிடைக்கக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. இந்த மாதிரியாக ராகுகேதுக்களின் அமைப்பு இருக்கின்ற போது விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் உங்களுக்கு ராகுகேதுக்கள் வலுவிழப்பது என்பது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது. ராசிக்கு 11 இடமான லாபஸ்தானம், 5 இடமான பூர்வ புண்ணியஸ்தானம் என்றாலும் கூட கேது மற்றும் ராகுவின் சஞ்சார அமைப்பு இனிவரக்கூடிய 2025 ஏப்ரல் 25 வரை நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக ராகுகேதுக்கள் உறுதி செய்கின்றன. ஏனெனில் ராகு 5 இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வலுவிழந்து சஞ்சரிப்பதால் குடும்ப ரீதியாக இருந்து வந்த பல சிக்கல்கள் விலகும். சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் அகலும். புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகங்கள் கிடைக்கிறது. பல்வேறு வகைகளில் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருந்த விஷயங்களை நீங்கள் பெறக்கூடிய யோகங்கள் மிகவும் பலமாக கிடைக்கிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கிறார். லாபத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய கேது குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல பல முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார். புதிய தொழில் துவங்குதல் மற்றும் புதிதாக பல்வேறு விதமான பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே ராகுகேதுக்களின் சஞ்சார அமைப்பு கண்டிப்பாக விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கப் போகின்றன. உத்தியோகம் ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நியாயமான சலுகைகள் இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உள்ளது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் மிகச் சிறந்த வளர்ச்சிகள் பெறுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உண்டு. சந்தோஷங்களை நிரந்தரமாக தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் பல அற்புதமான அருமையான முன்னேற்ற யோகங்களும் புதிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கான யோகங்களும் மிகவும் வலுவாக கிடைக்கிறது. கலைத்துறையில் அடுக்கடுக்காக புதிய வாய்ப்புகள் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும். திட்டமிட்டதை விட நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் மிகச்சிறந்த வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் பலமாக கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது. ஏனெனில் குரு பகவான் 7 இடமான சப்தமஸ்தானத்தில் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். ராகுகேதுக்களின் அமைப்பும் வலுவிழக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. எனவே அரசியல் துறையில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதிகபட்ச வளர்ச்சிகள் நிறைந்து கிடைக்கப் போகிறது. மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகள் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சிகள் உண்டு. கால்நடை வளர்ப்பில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள், சிரமங்கள் பெருமளவில் குறைகிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள், தொந்தரவுகள் பெருமளவில் குறையும். நீங்கள் திட்டமிடக்கூடிய தொழில் மற்றும் உத்தியோகம் ரீதியான பணிகளில் சிறப்பான காரிய வெற்றிகள் உண்டு. இதுவரையில் பல்வேறு வகைகளில் சந்தித்து வந்த ஆரோக்கிய தொல்லைகள் உள்பட பல விஷயங்களில் நல்ல மாறுதல்களை சந்திப்பதற்கான யோகங்கள் மிகவும் வலுவாக விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் கண்டிப்பாக வினை தீர்க்கும் விநாயகரை வழிபட்டு எந்த பணியையும் எந்த விஷயங்களையும் மேற்கொள்ளுங்கள். அவைகள் அனைத்தும் வெற்றிகரமாக அமையும்.
என்பது மட்டுமில்லாமல் தினமும் மாலை வேளையில் அருகில் இருக்கக்கூடிய நவக்கிரக சந்நிதிக்கு சென்று இரண்டு நல்லெண்ணெய் தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள். பல்வேறு வகைகளான தடைகள் விலகி உங்களின் வாழ்க்கையில் சுபிட்சங்களும் வெற்றிகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை.